In the video, Hero 100cc BS6 Vendicana clutch alteration Batidam Pakapuro, Sodan the Pakla. Member like a Venakam, Yapath together or a Hero HF Deluxe BS6 or a yet to Patuma Savandida. இதுல வந்து இப்ப நம்ம ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் வர்க் பண்ணிருக்கோம். கிலோமீட்டர் நம்ம பாத்தீங்கன்னா 11,574 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஆனால் இதுல பார்த்தா கிளட்ச் அசெம்பிளி கம்ப்ளீட்டா கண்டம். இது வந்து BS6 மாடல் யூனிகார்ன்லையும் சரி பேஷன் HF டீலக்ஸ் எல்லா வண்டியிலுமே என்ன பண்ணாங்கன்னா ஏற்கனவே 4 ஸ்ப்ரிங் இருந்ததை எடுத்துட்டு 3 ஸ்ப்ரிங் போடுறாங்க. எக்கனாமி பண்ணுறாங்கன்னு பண்ணுறாங்களா இல்லை டெவலப்மெண்ட் பண்ணுறேன்னு பண்ணுறாங்களா தெரில. யூனிகார்ன்லேயும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்ப்ரிங் போட்ட கிளச்சு அடிக்கடி போயிடுது. இதில் பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா ரேஸ் ஆகுது, டாப் கியரில் போகவே இல்லை. கிளச்சு சென்டர்னு சொல்லக்கூடிய அப் அடிபட்டுச்சு. அதே மாதிரி ப்ரெஷர் பிளேட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பிளேட்டும் அடிபட்டுருக்கு. வீடியோவில் எவ்வளோ காட்ட முடியுது. பிளேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தீஞ்சி போன ஸ்மெல் வந்துடுச்சு. இது அப்படியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செட்டாக வந்து ஓல்டு மாடலுக்கு மாற்றிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஓல்டு மாடல் கிளச்சு செட் பண்ணி வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆயில் ஊற்றாமல் ஜஸ்ட் ஒரு 10 அடிக்கு மூவ் பண்ணி பார்த்தேன். எந்த விதமான டிஃப்ரெண்டும் இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்குது. இப்போ நம்ம போல்டெல்லாம் லூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறப்ப நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம கிளச்சு கவர் ரிமூவ் பண்ண சொல்கிறோம். பிரேக் அழுத்தி போயிட்டாங்க. கிளச்சு கவர் லூஸ் பண்ணிட்டேன், எடுங்க எடுங்க. நீங்கள் எடுக்கணும், லூஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்க. லைட்டாக ஷேக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, சும்மா டம்மியாக தான் செட் பண்ணியிருக்கோம். 4 ஸ்ப்ரிங் வரக்கூடிய கிளச் போட்டிருக்கோம், ஃப்ளைவீல் மாட்டியிருக்கோம். இன்னும் மேலே வரக்கூடிய ஆயில் ஃபில்டர் டோர் இதெல்லாம் வழக்கம் போல தான். இதெல்லாம் எந்த விதமான மாறுதலும் இல்லை. இப்போ கிளச்சில் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறத சொல்லுவோம். கிளச்சு பெல் வந்து ஆல்ட்ரேஷன்லாம் கிடையாது. கிளச்சு பெல் வந்து இந்த 3 ஸ்ப்ரிங் வரத்துக்கான HF டீலக்ஸோட கிளச்சு தான். ஆனால் இதுக்கு பின்னாடி வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிம் வாஷர் வரும். தேவைன்னா உங்களுக்கு வந்து என்னுடைய ஹீரோவோட கிளச் அசம்பிளி வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம். இதில் வந்து வழக்கம் போல் பின்னாடி ஒரு ஷிம் வாஷர் வரும், ஒரு 2 பாதி ஆஃப் வாஷர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஆஃப் வாஷருக்கு லாக் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹப் உட்கார வச்சிடும், அலுமினிய ஹப் உட்கார வச்சிடும். இதில் எதுவும் வித்தியாசம் இல்லை. ஒரு சின்ன வித்தியாசம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த அப்பு, இந்த 3 வோல்ட்ஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு ஸ்டீல் வாஷர் போட்டுட்டு, இது மாதிரி ஒரு ஸ்டீல் வாஷர் போட்டதுக்கு அப்புறமாக இந்த இடத்துல வந்து சென்டர் நட்டு போடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது உள்ள சென்டர் நட் இருக்குது. அந்த சென்டர் நட் வந்து ஸ்டீல் வாஷர் போட்டுட்டு இதுக்கு மேலே இன்னொரு வாஷர் வச்சு போடுவோம் 3 ஸ்ப்ரிங்கில். இப்போ 4 ஸ்ப்ரிங் கிளச்சு நம்ம மாட்டும்போது ஒரே ஒரு ஸ்டீல் வாஷர் தான், சின்ன வாஷர், ஸ்டீல் வாஷர், ஒரே ஒரு வாஷர் வச்சு சென்டர் நட்டு போட்டுறோம். வழக்கம் போல் இதெல்லாம் டைட் பண்ணிடுறோம். இந்த கிளச்சு பேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்ப்ரிங் கிளச்சுக்கும் 4 ஸ்ப்ரிங் கிளச்சுக்கும் 6001 ஒரே பேரிங் தான், மற்றபடி எந்த வித்தியாசமும் இல்லை. இது எதுக்காக நம்ம மாற்றுறோம் அப்படின்னா 3 ஸ்ப்ரிங் இருக்கும்போது லோடு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து இதாகிடுது, லோடு எடுக்க மாட்டேங்குது. 3 ஸ்ப்ரிங் இருக்கிற கிளச்சு நிறைய வண்டியில் போயிட்டுருக்கு. ஒரு சோதனை முயற்சியாக நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம், யூனிகார்ன் பண்ணியிருக்கோம். சரி இதுக்கு பண்ணி பார்க்கலாமே இன்றைக்கி பண்ணோம். கிளிக் ஆகிடுச்சு, நல்லா இருக்குது, தேவைப்படுறவங்க பண்ணிங்க. இதனுடைய காஸ்ட்டு டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வாங்கியிருக்கோம் 750 ரூபா 800 தான் வருது. ஒரிஜினல் செட்டு சென்டர் அப்பு, கிளச் பிளேட்டு, ஸ்டீல் பிளேட்டு, அதான் சென்டர் அப்பு 4 ஸ்ப்ரிங், சென்டர் அப்பு 4 ஸ்ப்ரிங், ப்ரெஷர் பிளேட்டு 4 ஸ்ப்ரிங்கு, மேலே வரக்கூடிய இந்த பேரிங் ஹோல்டர், 4 போல்டு நட்டு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 750-800 தான் வருது. உங்களுக்கு இந்த 3 ஸ்ப்ரிங் டைப்பும் பார்த்தீங்கன்னா அந்த 900 இந்த 1000 ரூபீஸ் அந்த ரேஞ்ச் வந்துடும். BS6 வண்டிங்கிறதுனால ஒரு 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் மிச்சம் ஆகுங்கிறது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்ப்ரிங் கிளச்சு மினிமம் ஒரு 30,000-35,000 கிலோமீட்டர் ரன் ஆகிடுது. ஆனால் இந்த 3 ஸ்ப்ரிங் போட்ட கிளச்சு
நம்ம ரெகுலரா அவுத்துட்டு இருக்கோம். நிறைய வண்டியில 15,000 கிலோமீட்டர்ல போயிடுது, அதற்கான ஒரு கன்வர்ஷனா தான் இருக்கும். தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. தகவலுக்காக நன்றி. 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம், பாதுகாப்பா வாங்களுக்கு நன்றி, பாய்.